வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ அர்ச்சனாவால் புழக்கப்பட்ட விஷ்ணு, அதுதான். அதாவது தானா வலையில் வந்து சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் விஷ்ணு அடிக்கடி மாற்றுறாரு. ஸோ அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப தடித்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னும் நீ எல்லாம் ஒரு மனுஷனடா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ரொம்ப டீசெண்டாக தான் அர்ச்சனா பேசினாங்க. இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரி தவிர்த்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த போஸ்ட். ஸோ நைட்டே வந்து நிறைய சண்டைகள்லாம் நடந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த சண்டையில் என்ன நடந்தது, இப்போ இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத, நேற்று இரவே ஒரு மாதிரி சண்டை போட்டிருந்தாங்க. ஐயோ, ரொம்ப டார்ச்சராக இருக்குப்பா அவங்க பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஆரம்பித்த உடனே வேற லெவலில் ஒரு சண்டை. அதாவது இவங்க ஏதோ சமைக்கிறது அவங்க தான் பண்ணணும்னு ஏதோ மாட்டி விட்டாங்க. அதை சூப்பராக பண்ணிட்டாங்க அர்ச்சனா, அது வேற விஷயம். ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அர்ச்சனாவிடம் யாராவது வாயை கொடுத்தா அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ட்ரிகர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஷ்ணுமே ட்ரிகர் ஆகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இப்போது தரமான சம்பவங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீ வந்து நீ என்ன பெரிய இவளா, நான் வந்து பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு விஷ்ணு. எப்போவுமே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா அதை முடிக்கவே மாட்டேங்கிறார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு அர்ச்சனாவை. அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தா அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சுது. இது நடுவில் அனன்யா வேற இல்லை அர்ச்சனா, அவன் கத்திரியாதானே கம்முனு விடான், அவன் அமைதியாக போயிடுவாரு, ஏன் வந்து நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு அவன் அர்ச்சனா சொன்னான். அதாவதுங்க நம்மளை பற்றி கீழ்த்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்தில் நாம் வந்து ரொம்ப தெளிவான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நம்ம பதில் சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டரி ஆக மாட்டோம். ஸோ நம்ம மேலே தப்பு இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அதை நான் பண்ண மாட்டேன், நான் வந்து பதில் சொல்லத்தான் செய்வேன்னு அர்ச்சனா வந்து சூப்பரான ஒரு பதிலை சொன்னாங்க. ஸோ அனன்யா வந்து அர்ச்சனா கிட்ட தான் அதை கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதாவது டார்கெட்டிங் அர்ச்சனா, இப்போ நீங்கள் தினேஷ் கூட நேற்று சொன்னார் பாருங்க, என்கிட்டலாம் பிரச்சனை வந்தாலும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுவேன், அதனால அவனுக்கு தெரியும் யார் வீக் ஆகிறாங்களோ அவ்வளோ போய் அடிப்பான். அவன் பூர்ணிமாவை அடித்தார், நிறையா ரக்ஷியாவை அடிப்பார், அதுக்கப்புறம் இப்போ அர்ச்சனா டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாரு விஷ்ணு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அர்ச்சனா அதெல்லாம் ஊதி பெருசாக தள்ளிட்டாங்க அப்படின்னா போய் வெளில போய் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு சூப்பராக ஒரு சேமியா உப்மா பண்ணாங்க, சேமியா உப்மா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூல் சுரேஷ் வந்தார், விஷ்ணு எப்படி நீ சாப்பிட மாட்டான், நீ வேற பண்ணிருக்க உப்மா அப்படின்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தார். ஸோ விஷ்ணு சாப்பிட்டாரா இல்லையா, இன்னும் அவர் உள்ளே வரல, வந்து சாப்பிட்டாரா இல்லையா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் சமையலை வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இதை தனக்கு தெரியுமா, அறகுறையாக இருக்குமோ, அது வேற தினேஷும் கூல் சுரேஷும் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இருங்க நானே பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிச்சு, செம சூப்பரான உப்மா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அர்ச்சனா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையே செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே தெரியாது, சும்மா உட்காந்து ஓபி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷ்ணுவுக்கு சரியான ஒரு செருப்படி தான் வந்து இந்த உப்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. சேமியா உப்மா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு எதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேலையே செய்ய தெரியாதுன்னு சொன்ன விஷ்ணுவுக்கு அவங்க முகத்தில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குன்னு. அப்போ விஷ்ணு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி மக்களே. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்